ஹாய், இன்னைக்கு என்னோட சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு ஜிர்கான் இயரிங், சில்வர் இயரிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது என்னோடய ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது. மோஸ்ட் ஃபேவரேட் இயரிங், சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயரிங் இது தான். மேலே ஒரு ட்ராப்பு, கீழே வந்து ஒரு ஃப்ளார். அந்த ஃப்ளாரில் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இயரிங். அடுத்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மெட்டி. யாருக்கெலாம் இந்த மாதிரி சலங்கை வச்சு மெட்டி பிடிக்கும்? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம பார்க்குறதும் மெட்டி தான். ஒரு பக்கம் ப்ளூ கலர் கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கும், இன்னொரு பக்கம் ரெட் கலர் இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெட்டி. நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் ரிங். ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஹேங்கிங்லேயும் ஒவ்வொரு ஸ்டோன் இருக்கும். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப். ஸோ மோஸ்ட்லி நான் அட்ஜஸ்டபிள் டைப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா விரலையும் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒல்லி ஆனாலும் போட்டுக்கலாம், குண்டானாலும் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மெட்டி தான். இந்த மாதிரி நிறைய சலங்கை வச்ச மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஃபிங்கர் ரிங் தான். இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சென்டரில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிரேஸ்லெட் தான். இது என்னோட ஹஸ்பண்ட், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தது. எப்போதுமே இது என்னோடய கையில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் பீடு இருந்தது. ஸோ அந்த பீடு வந்து ஒரு மாதிரி, அதோடய அந்த டாப்பில் உள்ள அந்த கோட்லாம் போய் ரொம்ப அசிங்கமாகிருச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா அதை காணவே இல்லை. ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இது வந்து ஒரிஜினல் பேர்ல் பீடு. என்கிட்ட நிறைய பேர்ல் பீடெல்லாம் நான் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுனால இருக்கும். ஸோ நானே இந்த பேர்ல் பீடை வந்து அட்டாச் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கம் யூஸ் பண்ணேன். அது என்ன கம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம் வந்து ஃப்ளெக்ஸ் குயிக், அது பேர். இது வந்து எப்படி இருக்கும்னா, ஃபெவி குயிக்லாம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி லிக்விடாக அது மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். உங்களுக்கு 20 கிராம் நினைக்கிறேன், 50 ரூபீஸ் தான். ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இது வந்து செம்ம ஒரு கம்மு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சென்டரில் வந்து ஸ்டோன் இருக்கும், அதை சுற்றியும் ஸ்டோன் இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. செம்ம அழகான இயரிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஃபிங்கர் ரிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேர்ல் பீடு வந்து ஹேங் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இது வந்து ஒரிஜினல் பேர்ல் கிடையாது, பட் சில்வர். ரொம்ப பிடிக்கும். ஆனால் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் வந்து இதை என்னோடய சுண்டு விரலில் வந்து வேர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு என்னோடய டெய்லி வேர் கொலுசு. எப்போதுமே இந்த கொலுசு என்னோடய காலில் இருக்கும். எப்போதுமே அந்த டிசைன் தான் வாங்குவேன். இதை வந்து அறுந்து போச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டிசைன் தான் வாங்குவேன். இது டெய்லி வேர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கொலுசு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஒரு ஃபிங்கர் ரிங்கு. இந்த ஸ்டோன் அப்படியே டால் அடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து AliExpress-ல வாங்குவேன். AliExpress-ல வந்து நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது சில்வர் போடும்போது நிறைய பிராண்ட் வந்தது. ஸோ அந்த டைம்லலாம் இங்கே பாருங்கள், சில்வர் நினச்சி ஏமாந்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக நான் இந்த ரெண்டு ஃபிங்கரிங் நான் வந்து எப்போதுமே கையில் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரியல் சில்வர் பிராண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து
பாமோர் ஆர் பாமியோர் தெரியல, இது வந்து இந்த மாதிரி பவுச்சில் வரும் உங்களுக்கு அந்த ரீங்கு. இது வந்து ஒரிஜினல் சில்வர், அலிஎக்ஸ்பிரஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணுங்கள், டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் நிறையா. இன்னொரு பிராண்ட் வந்து ஜுவல்லரி பேலஸ், ஜுவல்லரி பேலஸ் இதோட ஜுவல்ஸும் ரொம்ப அதாவது 100% ஒரிஜினல் சில்வர், ஸோ நம்பி வாங்கலாம். ஸோ யாரும் ஏமாந்துடக்கூடாது என்ன மாதிரி, அதனால் நான் இந்த டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டியோண்டி ஒரு ஜிமிக்கி, இங்கே நியர்பை ஜுவல்லரி ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால ஹாஃப்லி லீவு, குவார்ட்லி லீவு, அப்புறம் ஆனுவல் லீவ்லலாம் மோஸ்ட்லி இது தான் நான் வந்து வேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிங்கர் ரிங். ஒரு பெரிய பூ இருக்கும், அது பக்கத்தில் குட்டி பூ இருக்கும், ஒவ்வொரு இதழ்லையுமே ரெண்டு ரெண்டு ஸ்டோன் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபிங்கர் ரிங் வந்து. இது வந்து ஜுவல்லரி பேலஸ் காமிச்சல அந்த பிராண்டோட ஃபிங்கர் ரிங். மோஸ்ட்லி நான் வந்து அட்ஜஸ்டபிள் ரிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால் அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஒரு ஃபிங்கர் ரிங் தான், க்ரீன் கலர் எமரால்ட் ஸ்டோன் இருக்கும் இது ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக இருக்குது, இதோட டிசைன் பாருங்கள். நான் எப்போதுமே இந்த ஃபிங்கரில் தான் இதை வந்து வேர் பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த இப்படி தான் நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது இது வந்து நல்ல பெக்யூலியராக அழகாக தெரியும். இது வந்து எமரால்ட் ஸ்டோனு, இதுவும் ஜுவல்லரி பேலஸோட ஃபிங்கர் ரிங்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கொலுசு. சவுண்ட்லாம் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா, குட்டி 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 முத்தாக இருக்கும், எதுவுமே சவுண்டு இருக்காது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சலங்க வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போது இதை நான் வேர் பண்ண மாட்டேன். இது வந்து எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அதனால் ரொம்ப ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன். அழகாக இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிங்கர் ரிங் தான். இது நாங்கள் சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு தங்கச்சி இருந்தா யுவராணின்னு, அவள் எனக்காக கொடுத்தது. ஸோ அவளோட ஞாபகமாக இந்த சில்வர் ரிங்கை வந்து வச்சுருக்கேன். ஃபைனலாக ஒரு ஃபிங்கர் ரிங் தான், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எலிக்குட்டி அழகாக இருக்கா? இதோட என்னோடய ஜுவல்லரி வந்து கலெக்ஷன் முடிஞ்சுது, சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை எலிக்குட்டி.